पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नम श्री निधये नमः। அன்பர்களே, ஒரு அதிசய கோயின்சிடன்ஸினால, ஒற்றுமையினால பொய்கை ஆழ்வார், எங்கேயோ காஞ்சியில் பிறந்த பொய்கை ஆழ்வார், கடல் மல்லையில் பிறந்த பூதத்தாழ்வார், மயிலையிலே தோன்றிய பேயாழ்வார், மூவர்களும் ஒரே நாள் திருக்கோவிலூரில் ஒரே வீட்டில் ஒரே ரேழியில் இருக்க முடியாத நிலை. கதவை சாத்தியாச்சு, மழை வெளியில் ஜோன்னு பெஞ்சின்னு இருக்கு, வீட்டுக்காரன் உள்ள நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். இந்த மூவரும் அவங்களுக்கு கிடைச்ச ரேடியில் நிற்கிறாங்க. அப்போது திடீர்னு நெருக்கம் ஜாஸ்தியான பொழுது வேறு யாரோ வந்திருப்பதாக உணர்வு, உள்ளுணர்வு சொல்கிறது. யாரோ இவர்கள் மூவரையும் அணைக்கிறார்கள், யாரோ இவர் மூலம் நெருக்கி அரவணைக்கிறார்கள். அது யார் என்று அந்த இருளிலே எப்படி பார்ப்பது? அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது ஒரு விளக்கேத்தினா பார்க்கலாம். அவன் யார் என்று தன்னுடைய உள்ளுணர்வு சொல்ல அதை வாய்ப்பாடாக வெளியில் சொல்கிறார் பொய்கை ஆழ்வார். நான் விளக்கேத்தி பார்த்துட்டேன் அப்படின்னார். விளக்கேத்தில் எப்படியா விளக்கேத்தினீங்க? அதான் அவர் சொல்கிறார், பாருங்க, நான் ஒரு விளக்கு வச்சு ஏற்றினேன். வையம் தகழியா, இதுதான் முதல் முதல் திவ்ய பிரபந்த பாட்டு. திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாட்டு இது. திவ்ய பிரபந்த புஸ்தகங்களில் முதல் பாட்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு அச்சடிச்சிருப்பாங்க. அது இதற்கப்புறம் வந்த பாசுரம்தான். அதில் பல்லாண்டு என்று இறைவனுக்கு மங்களம் சொல்வதாக இருப்பதனாலே அதை திவ்ய பிரபந்தத்திலே முதல்ல சொல்லும்படியான அமைப்பை ஏற்படுத்தினார்கள். ஆனால் காலத்திலே முற்பட தோன்றிய பாசுரம், ஆழ்வார்கள் அருளி செயல் 4000க்கு முதல் பாசுரம், திவ்ய பிரபந்தங்களின் தொடக்கமான பாசுரம் இந்த பொய்கை ஆழ்வாருடைய பாசம். ஆழ்வார் சொல்கிறார், நான் விளக்கேற்றி பார்த்துட்டேன். என்ன விளக்கேற்றி பார்த்தியே? நான் விளக்கே ஏத்தில் இருட்டில் இருக்கீங்களே? இல்லை. வையம் தகழியா, தகழிதான் அகல், பூமியே அகலாக வச்சேன். எப்படி பாடுறார் பாருங்கவர், பூமியே ஒரு அகலாக வச்சேன். வார்கடலே நெய்யாக, அந்த விளக்கேத்தினா எண்ணெய் குத்தணுது, நெய். கடலை நெய்யாக குத்தினேன். எப்படி கடலை நெய், பூமியில் கடலை குத்தி கடலாகிற நெய்யை வார்த்து நான் விளக்கேற்றினேன். இதான் புரிகிறதா? பூமியை விளக்காக்கிறேங்கிறார், அகலாக்கினேங்கிறார், கடலை நெய்யாக அதில் ஊற்றினேங்கிறார். அதுக்கப்புறம் விளக்கு எரிஞ்சுதா இல்லையா? நான் எழுதியது எந்த விளக்கு? செய்ய கதிரோன் விழ வைய கதிரோன் விளக்காக, சூரியனை விளக்காக வைத்து எம்பெருமானை பார். இது அற்புதமான இறை அனுபவம் உள்ள பாடல். மேலெழுந்து வாரியாக பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியலை. பூமி அகலாக வைக்கிறது எப்படி, அதில் தண்ணியாக கடலை குத்துறது எப்படி, அதிலிருந்து விழுந்த விளக்காக சூரியனை சொன்னால் என்ன பொருள், யோசித்து பார்ப்போமா? இளைஞர்களை இதை இந்த அற்புதமான புதிர் பாடல் என்ன சொல்கிறது? எங்களை நெருக்கிறவன் இறைவன் என்று உணர்த்துகிறேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு அதிசயமான காட்சி ஒன்று என்னென்னா, இந்த பூமி இது பாட்டு சுழன்றுண்டே இருக்கு. இந்த பூமி சுழன்று தானும் தன்னை சுற்றி சுழந்து சூரியனையும் சுற்றி வருது பூமி. அந்த பூமி அதில் எதை போட்டாலும் அது முளைக்கிறது. அது எப்படி? கடலை விதைத்தால் கடலை, நெல் விதைத்தால் நெல். அப்படி பூமிக்குள்ளே போட்டு வைக்கிறோம், அது உடனே ஒரு பயிராக வருது. பூமியை தோண்டினா ஒரு இடத்துல தங்கமாக வருது, ஒரு இடத்துல தாமரமாக வருது. இப்படி இவ்வளவு சக்தியாக உள்ளதாக பூமியை யார் செஞ்சுருக்கணும்? யாரோ ஒருத்தன் பண்ணியிருக்கா இது? அதனால் பூமியை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கே தோணும், விசித்திரமாக அப்படி போயிட்டே இருங்க. மலை, மலை மேலே பச்சை பசேலு தாவரங்கள், அந்த மலையை நாம் நெருங்கும் பொழுது வரக்கூடிய ஆனந்தம், இப்படி பூமி பக்கத்தில் அழகான பச்சை பசேல் வயல்கள், காற்றுல அப்படியே நெல் கதிர் அப்படி சாயும் பொழுது இருக்கக்கூடிய அற்புதம், இதெல்லாம் எப்படி இந்த பூமிக்குள்ளே கிடச்சிது? இத்தனை இந்த பூமியில் போட்டு தான் எடுக்கிறாங்க. நெல் போட்டால் நெல் தான் முளைக்குது, எள் வரதில்லை. எள் போட்டால் எள் தான் முளைக்கிறது. இப்படி ஒரு நிகழ்த்தியோடு இந்த பூமி இருக்குது. இது எதனால? இதை யாரோ ஒருத்தர் இப்படி ஏற்படுத்தி வச்சு கட்டுப்படுத்துகிறான். ஆகையினால
இந்த பூமியை பார்க்கும் பொழுது அவனை நாம் உணர்கின்றோம். அதே மாதிரி கடலை பார்க்கிறோம், கடலால் அடிக்கிறது நம்மையே விழுங்கிடும் போல வருது. கடற்கரையில் போய் நின்னோம்னா சாயங்காலம் அலை அடிச்சுட்டு வருது, நம்மளே இழுத்துட்டு போயிடுமோன்னு பயப்படுறோம். ஆனால் அவ்வளோ வலிமை உள்ள அணை அலை அந்த மணல் ஒரு அளவில் வந்த உடனே தன்னாடு திரும்பிடுது. மணல் எப்படி தடுத்து நிறுத்துது கரெக்டாக கடலை? யார் இதை செய்கிறாங்க? இந்த அலை இப்படி எழும்புகிறது, கரைக்கு ஓரம் வந்தவரே கடற்கரையில் மண்ணும் திரும்பி போயிடுறது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சுனாமி வரும்பொழுது விஷயமா இருக்கு. இப்படி பர்ஃபெக்டாக அந்த அலை வருவதும் போவதும் யார் செஞ்சிருப்பாங்க? சூரியன் பக்காவாக உதயம். அதாவது ஸ்ரீரங்கத்தில் குட்டி ஜோசியர் அவர் சந்ததிகள் பஞ்சாங்கம் போடுறாங்க, இன்றைய தினம் 6:42 சூரிய உதயம் அப்படின்னு போன வருஷமே போடுறாங்க, பஞ்சாங்கம் எழுதுறாங்க. சூரியோதயம் 6:42, இன்று சூரியோதயம் 6:35 கரெக்டாக சூரியன் உதிக்கிறது. அப்போ இந்த சூரியன் அந்த டயத்தில் உதிக்க முடியாது செய்கிறவங்க யார்? யார்? நாராயணன் தான். அவன் தான் நம்ம நெருக்கிறான்னு பார்த்தேன் என்று பொய்கை ஆழ்வார் பாடுறார். இந்த பாட்டல் பாடல் மூலம் உலகத்தில் உள்ள அதிசயங்கள்லாம் நடத்தி வைக்கிற இறைவனை அதிசயங்களில் பார்க்கும் பொழுதுலாம் நமக்கு நினைவு கூறுவதற்காக சொல்கிறேன். அவ்வளோ அழகான இனிய தமிழ் பாடல். இந்த பாட்டுக்கு இப்போ அர்த்தமே நான் சொல்ல வேண்டாம். வையன் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியார் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலே யான் இடராழி நீங்குகவே என்று. ரொம்ப சிம்பிளாக பாடு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் அந்த பாட்டு அப்படியே இருக்க தான் அதனுடைய அதிசயம். அது ஆழ்வார்கள் பாடல்கள் தனித்தன்மை. ஒப்புக்கு சொல்லுவாங்க, ஒப்பீட்டுக்காக தேவார தமிழ் இன்னும் கொஞ்சம் கடினம், ஆழ்வார்கள் தமிழ் இன்னும் எளிமைன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். அப்படி இன்றைக்கும் நாம் வழங்கக்கூடிய அதே சொற்களை வைத்து எளிமையாக அது மரபு கவிதை நேரசி நேரிசை வெண்பாவாக பாடினார். அவர் பார்த்துட்டார், அவன் தான் இருக்கிறான் இறைவன் தான். என்ன பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ள வெளியில் மழை பெயிருச்சு, கதவை திறக்காமல் வரக்கூடிய அவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான், அதெல்லாம் அவன் தான் நம்மை நெருக்கிறான் என்று ஆழ்வார் உணர்ந்தார். பக்கத்தில் உள்ள பூதத்தை ஆழ்வார் பார்த்தார். நானும் ஒரு இலக்கியத்திட்டு பார்த்தேன்னார். என்ன பண்ணினேன்? அன்பே தகலியா, இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அன்பே சிவம் என்று சைவத்தில் சொல்கிறாங்க. அன்பு தான் கடவுள், அன்பு தான் சிவம். வைணவத்தில் மாலே அப்படிங்கிறாங்க, மாலே கடவுள். மாலுக்கும் அன்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான். அன்பு என்பது ஒருத்தரை நாம் செலுத்தும் பொழுது அவருடைய தகுதியை பார்த்து செலுத்தலாம். மால்னு வந்தால் அதுக்கு வெறின்னு பேர், அதுக்கு தகுதியே கிடையாது. இந்த அன்புக்கும் மாலுக்குள்ள வித்தியாசம் தெரியணும்னா அந்த மால் வந்தபொழுது அந்த ஆள்கிட்ட இருக்கிற குற்றம் கூட நமக்கு தெரியாது, அப்படி அன்பு மறைக்க கேட்டேன். அதான் வெறித்தனமான அன்பு. நாங்கள் கல்லூரியில் படிக்கிறச்சே இது எனக்கு புரிஞ்சுது. என்னுடைய சக மாணவர், ரொம்ப வேண்டிய தோழர், அவருடைய சகோதரி, எங்கள் கல்லூரியில் நான் 4th இயர் படிக்கிறப்போ ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை நேசித்தா. எல்லா உலகத்திலும் நடக்கக்கூடியது தானே. ஆனால் எல்லா அப்பாக்கள் மாதிரியும் என்னுடைய ஃப்ரெண்டனுடைய அப்பா அந்த காதில் ஏற்கலை. அவங்க அவ்வளோ பணக்காரங்க இல்லை, அவ்வளோ அவன் நமக்கு தகுதிக்கு ஏற்றவர்கள் இல்லை, வேற மறந்துடும் ஒரு காதலை என்று அவர் சொன்னார் என்னுடைய தோழனுடைய சகோதரிக்கு. அவர் கேட்பதா இல்லை. அவர் என்ன பண்ணார், என் தோழன்கிட்ட சொல்லி உன் ஃப்ரெண்டு கருணாகரை வந்து சொல்ல சொல்லு, அவங்க நல்லா பேசுவான், இவன் மனசு மாறும் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு வர சொன்னார். நெருங்கிய தோழன் போனேன். அந்த தோழி அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணித்து. இந்த தோழியை பற்றி எனக்கு தெரியும், அவளுக்கு சிகரெட் பிடிச்சா பிடிக்காது, புகை பிடிச்சா அறவே வெறுப்பாகும். அவள் யாரே நேசிக்கிறாளோ அந்த ஆள் அப்படியே நன்னா புகை பிடிப்பார். அத்தை சொல்லிட்டோம்னா இந்த பெண் அவரை மறப்பார்னு நான் நினச்சேன். அதனால் அம்மா இவரை போய் நேசிக்கிற எங்களுக்கு தெரிய வர எங்களை ரேக் பண்ண பொழுதே பார்த்துருக்கோம். அவர் எப்போ பாரு புகை போக்கி கொண்டே இருப்பார், நடமாடும் புகை போக்கின்னு சொல்லுவாங்க அவரை. இவரை போய் உனக்கோ புகை போக்குதே பிடிக்காது, இவரை போய் நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் சொன்னேன். அவன் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா அவங்ககிட்ட உன்னை கூப்பிட்டு இப்படி சொல்லச்சிருக்காங்க எங்கிட்ட, அவர் மேலே இல்லாதும் பொல்லாதும் சொல்லி நான் அவரை மறக்கணும்னு, ஆகையினால இதெல்லாம் நான் அப்ப மாட்டேன்னுட்டான். காதல் கண்ணை மறைக்கிறது. அப்படி பேசி முடிச்சப்புறம் டவுனுக்கு போகணும் நான், அந்த அப்பா என்ன சொன்னால் நானே கொண்டு விடுறேவா, நானும் வரேன்னா நண்பர், இந்த பெண்ணும் வரேன்னா. முன் சீட்டில் அவரும் நானும் உட்காண்ட்ருக்கோம், டிரைவ் பண்ணுறாரு அப்பா.
பின் சீட்டில் நண்பனும் அவனுடைய சகோதரி. நாங்கள் பசுமலைங்கிற இடத்துக்கிட்ட போகிறச்சே அங்கே ஸ்கூட்டர் நிறுத்திட்டு நம்ம ஹீரோ இந்த பெண் நேசிக்கிற பையன் அவன் சிகரெட் பிடிக்கிறது நன்னா தெரியும். சார் நிறுத்துங்க காரை அப்படின்னு. என்னப்பா ஆச்சுடா சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார். தோழனுடைய சகோதரியை பார்த்து அங்கே பாரு நான் சொன்னால் நம்பலையே, எங்கள் அப்பா அம்மா சொல்லி இப்படி சொல்கிறேன்னு சொன்னேன், அதோ பார் நீ யாரை நேசிக்கிறாயோ உனக்கு பிடிக்காத போக எப்படி பிடிக்கிறான் பார். ஒரு நிமிஷம் அந்த பெண் பார்த்தா உடனே வெறுக்க போகிறா, கதவை திறக்க போகிறா, ஓட போகிறா, பாவின்னு திட்ட போகிறான்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆனால் வண்டியை ஓட்டுங்கப்பான்னுட்டான். சரி தீர்மானிச்சுட்டா போட்டுருக்கேன் நினச்சி பத்தியா கண்ணால் பார்த்துட்டியா இப்போவா அது நம்புறையான்னு கேட்டேன். அப்படி இல்லை அவர் சிகரெட் பிடிக்கிறது எவ்வளோ அழகாக இருப்பார், இவ்வளோ ஸ்டைலாக பிடிக்கிறாங்க பாரு. எந்த புகை பிடிக்க இது பிடிக்கலையோ அதுவே இப்போ பிடிச்சி போயிடுது. ஏன்னா அவரை பிடிச்சி போனதுனால் அதுதான் மால் வெறித்தனமான அன்பு. அந்த வெறித்தனமான அன்பு திருமால் நம்ம ஒவ்வொருத்தரையும் கொண்டிருக்கணும். நம்மக்கிட்ட அப்படி அன்பு வச்சுருக்கான். நம்ம உள்ள பிழைகள் குற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சும் கூட அந்த இறைவன் நம்ம இப்படி நேசிக்கிறான்.